விளையாட்டு என்பது மனிதர்களின் கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்குமான சிறந்த எடுத்துக்காட்டு. மனிதர்களுக்கு இடையே நட்புறவும் நல்லிணக்கமும் வளர விளையாட்டுப் போட்டிகள் வழிவகுக்கும் என்பதே பொதுவான நம்பிக்கை. அதே சமயம் விளையாட்டுப் போட்டிகளிலும் பகைமையின் கோர நிழல் விளந்த சம்பவங்கள் வரலாற்றில் பதிவாகியிருக்கின்றன. அவற்றில் மறக்கவே முடியாததுதான் 1972 நடந்த மியூனிக் ஒலிம்பிக் போட்டிகளின் போது நடந்த கடத்தல் நாடகமும் படுகொலைகளும். ஹிட்லர் ஆட்சி காலத்தில் 1936 கடைசியாக ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தன. அதன் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஜெர்மனியில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டி என்பதால் அந்நாட்டு அரசு ரொம்பவே உற்சாகமாக இருந்தது. யூதர்கள் மீதான இனப்படுகொலையை திட்டமிட்டு நிகழ்த்திய ஹிட்லரின் மண்ணில் நடந்த அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் யூதர்கள் நிறைந்த நாடான இஸ்ரேலும் கலந்து கொண்டது. முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு தருணமாக பார்க்கப்பட்டது. கிழக்கு மேற்கு என ஜெர்மனி இரண்டாக பிளவுபட்டிருந்த காலகட்டம் அது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் மேற்கு ஜெர்மனியை ஆதரித்தன. கிழக்கு ஜெர்மனியில் ரஷ்யாவின் ஆதிக்கம் இருந்தது. இந்த ஒலிம்பிக் போட்டிகள் மேற்கு ஜெர்மனியின் மியூனிக் நகரை மையமாக கொண்டு நடத்தப்பட்டன. பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை மேற்கு ஜெர்மனி மிகவும் அசட்டையாக இருந்தது. ஒலிம்பிக் கிராமத்துக்குள் யார் வேண்டுமானாலும் சென்று வரலாம் என்னும் நிலை இருந்தது. விளையாட்டு வீரர்கள் சக நாட்டு வீரர்கள் தங்கியிருக்கும் இடங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லாமல் செல்ல முடிந்தது. அதைத்தான் பாலஸ்தீன தீவிரவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். செப்டம்பர் 4 இஸ்ரேல் வீரர்கள் இஸ்ரேலை சேர்ந்த நடிகர் ஷூமுவேல் ரோட்ஸ்கி நடித்த ஃபிட்லர் ஆஃப் தி ரூஃப் நாடகத்தை கண்டுகளித்தனர். களிப்புடன் ஒலிம்பிக் கிராமத்துக்கு திரும்பியவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். செப்டம்பர் 5 அதிகாலை ஒலிம்பிக் கிராமத்துக்குள் பிளாக் செப்டம்பர் என்னும் தீவிரவாத குழுவைச் சேர்ந்த 8 நுழைய முயற்சித்தனர். முன்னதாக விளையாட்டு வீரர்கள் அணியும் டிராக் சூட் அணியுடன் பைகளை சுமந்து வந்திருந்த அவர்கள் ஒலிம்பிக் கிராமத்தின் பாதுகாப்பு வேலி மீது ஏற முயன்ற போது அங்கு வந்த விளையாட்டு வீரர்கள் அவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கு உதவினர். பின்னர் இஸ்ரேல் வீரர்கள் தங்கியிருந்த கட்டிடத்திற்குள் தீவிரவாதிகள் அதிரடியாக நுழைந்தனர். அதை தடுக்க முயன்ற இஸ்ரேல் மல்யுத்த பயிற்சியாளரும் பழுதூக்கும் வீரரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அங்கிருந்த சில இஸ்ரேலிய வீரர்கள் தப்பிச் சென்றனர். எஞ்சிய 9 தீவிரவாதிகள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டனர். இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 234 பாலஸ்தீன போராளிகளை விடுவிக்க வேண்டும் என தீவிரவாதிகள் நிபந்தனை வைத்தனர். ஆனால் தீவிரவாதிகளுடன் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என பிரதமர் கோல்டா மேர் தலைமையிலான இஸ்ரேல் அரசு உறுதியாக சொல்லிவிட்டது. மேற்கு ஜெர்மனி அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 11 பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கெய்ரோவுக்கு தப்பிச் செல்ல விமானம் ஏற்பாடு செய்வதாக ஒப்புக்கொண்டனர். 10 8 தீவிரவாதிகள் 9 பிணை கைதிகளுடன் ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து ஹெலிகாப்டர் ஒன்று கிளம்பியது. அந்த ஹெலிகாப்டர் ஹியூஸ்டன் ஃபிளட்ப்ரூக் விமான படைத்தளத்தை சென்றடைந்தது. அப்போது அங்கு தயாராக இருந்த மேற்கு ஜெர்மனி படையினர் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர். அப்போது பதிலடியாக பிணை கைதிகள் இருந்த ஹெலிகாப்டருக்குள் குண்டு வீசி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் இஸ்ரேல் வீரர்கள் 9 கொல்லப்பட்டனர். இவ்விஷயத்தில் மேற்கு ஜெர்மனி ஆரம்பம் முதலே நிறைய குளறுபடிகளை செய்தது இஸ்ரேலை அதிருப்தி அடைய செய்தது. நள்ளிரவில் அந்நாட்டின் செய்தி தொடர்பாளர் இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டதாக அறிவித்தார். இதை நம்பி இஸ்ரேலியர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருந்தனர். AFP செய்தி நிறுவனத்தைச் சேர்ந்த நிருபர்கள்தான் உண்மை நிலவரத்தை கண்டறிந்தனர். அதன் பின்னரே நடந்தது என்ன என உலகுக்கு தெரிய வந்தது. இந்த சம்பவம் இஸ்ரேலியர்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. இஸ்ரேல் வீரர்களின் படுகொலையில் தொடர்புடைய அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என இஸ்ரேலியர்கள் கொந்தளித்தனர். இதையடுத்து இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் களத்தில் இறங்கியது. இதன் பின்னணியில் இருந்த பாலஸ்தீன தீவிரவாதிகளை அடுத்த 20 வேட்டையாடி பழி தீர்த்தது. 1973 பெய்ரூட் நகரில் பெண் வேடமிட்டு மொசாட் உளவுத்துறையினர் முகமது யூசுப் அல் நஜார், கமால் அட்வான், கமால் ரசீர் ஆகிய தீவிரவாதிகளை கொன்ற சம்பவம் அவற்றில் ஒன்று.